நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 5:4 ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய. ஆமேன். காட். ஆரோனுக்கு முன்பு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டது யார்? மோசே. ஆனால் மோசையின் பரம்பரையில் இயேசு கிறிஸ்து இல்லை, ஆரோனின் பரம்பரையில்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசுவும் லேவி குடும்பத்தார் என்று நாம் அறிவோம். மற்றும் சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரேலை நியாயம் விசாரித்த மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவன். ஆனாலும் அவனது பிள்ளைகளை அடுத்து தேவன் தெரிந்து கொள்ளவில்லையே. மோசே நேராக 40 அரண்மனையிலிருந்து தேவன் அழைக்கவில்லை. பிறகு 40 வனாந்தர கஷ்டத்தின் பாதைகளை கற்றுத்தந்து மோசேயை உடைத்த பின்புதான் தேவன் அழைத்தார் தெரிந்து கொண்டார். இயேசுவும் நன்கு படித்த மேதைகளை சீசர்களாக தேர்ந்தெடுக்காமல் 12 பேதைகளை தேர்ந்தெடுத்தார். மோசைக்கு பிறகு அவனது பிள்ளைகள் அவனது பொறுப்பை ஏற்க தேவன் அழைக்கவில்லை, அனுமதி அளிக்கவும் இல்லை, மோசேயும் அனுமதி அளிக்கவில்லை. யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் ஊழியம் என்பது அப்பாவுக்கு பிறகு மகன் பேரன் என்பது அல்ல. எனது பிள்ளை அமெரிக்காவில் படித்து வந்தவன், எனது பிள்ளை டாக்டர் பட்டம் பெற்றவன், ரெவரன்ட் படித்து பட்டம் பெற்றுவிட்டான், அதனால் தேவ அழைப்பு வந்துவிட்டது என்று அல்ல. மத்தேயு 19:21 எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, முக்கியமாக ஆஸ்திகளையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்கிறார் நமது இயேசு கிறிஸ்து. ஊழியம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தினம் தினம் அதே சட்டை, அதே அழுக்கு சட்டை, அதே அழுக்கு போகலையா? போகலை. துவைத்தீர்களா? நானும் துவைத்தேன், ஆனாலும் போகவில்லை. எந்த மாற்றமும் ஏற்படவில்லையே என்பது 10, 20, 40 பாரம்பரிய அழுக்கு உள்ளது. பிரியமானவர்களே, ஆசாரியன் செலுத்த வேண்டிய பலியை துணிகரமாக சவுல் ராஜா செலுத்தி தண்டனை பெற்றுவிட்டான். துணிகரமாக பரிசுத்த வேதத்தை எடுத்து விளையாட வேண்டாம். உனது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்து கொள். வயிற்று பிழைப்புக்காக ஏமாற்றி ஏழை விதவைகளின் குடும்பங்களை பட்சிக்க வேண்டாம். ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டாலிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை என்பது வேதவசனம். ஆமேன். காட் பிளஸ் யூ.